கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு குள்ளஞ்சாவடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு இலவச பல்நோக்கு மருத்துவ முகாமை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். முகாமில் மருத்துவ காப்பீடு, கர்ப்பிணிகள் நலன், இரத்த அழுத்த பரிசோதனை, சர்க்கரை நோய் பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளும் செய்யப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பயிற்சியளித்த அமைச்சர் டெல்டா விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கு சுமார் 76 கோடி ரூபாய் திட்டத்தில் மானியத்துடன் உரங்கள் நெல் விதை திட்டங்களை முதல்வர் அறிவித்து உடனடியாக செயல்படுத்த ஆணையிட்டுள்ளதாக தெரிவித்தார். குறுவை தொகுப்பு இந்த ஆண்டு 76 கோடி மதிப்பீட்டில் அவர்களுக்கு விதை மானியம், 41 ஏக்கருக்கு 45 கிலோ யூரியா, 50 கிலோ டிஏபி, 25 கிலோ பொட்டாஷ், முழு மானியத்தில் 2,5,000 ஏக்கருக்கு வழங்கப்பட உள்ளது. அதேபோல 1,5 லட்சம் ஏக்கர் அளவிற்கு நெல் விதைகள் 50% மானியத்தில் வழங்கப்படும். அதேபோல கிட்டத்தட்ட 15,000 ஏக்கரில் மாற்று பயிர் சாகுபடிக்கு தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 6,250 ஏக்கரில் பசுந்தால் உர விதைகள் தெளித்து அறுவடைக்கு நடுவுக்கு முன்பாக தெளிப்பதற்கு விதை கொடுக்கின்றது. 747 பவர் டில்லர்கள், பவர் வீடர்கள் வழங்குவதற்கு ஆணையிட்டு ஆக மொத்தம் இந்த திட்டத்தில் 75.95 கோடி அளவுக்கு சுமார் 76 கோடி அளவிற்கு குறுவை தொகுப்பு வழங்கப்பட்டு நேற்று தினம் ஆணை வழங்கப்பட்டு அது சம்பந்தமாக நேற்று துறையினுடைய நம்முடைய அது செயலாளர்கள் மற்றும் கமிஷனர்கள் எல்லாம் அனைத்து டெல்டா மாவட்ட ஜேடி அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு காணொலி மூலமாக உடனடியாக விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும், துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.